வாங்குறது தப்பு இல்லையா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்காந்துட்ருக்கானுங்க பேர்? கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையாடா உங்களுக்கு. அவ தப்பே பண்ணியிருக்கட்டும், அவ ஒரு பொண்ணு, அதுவும் நீ லவ் பண்ணுற பொண்ணு, அவளை போய் எப்படியா திட்டுறது? நான் எவ்வளோ சொன்னேன், அப்போ கூட அவன் கேட்கல. ஆனால் நான் அவ்வளோ போதும் ஸ்டேடியாக தான் இருந்தேன். அடைச்சி வாய் மூடு, வாயில் ஏதாவது அசிங்கமாக வந்துடும். இல்லை, கொஞ்சம் ஊத்து ஜாஸ்தியாயிடுச்சு. தண்ணி அடிச்சவன் சொல்றதெல்லாம் இதான். ஆ, உன்ன போதையில பண்ணிட்டேன். போதையில எல்லாம் உங்களுக்கு ஆளுங்களை வித்தியாசம் தெரியாதாடா. எங்க அம்மா பண்ண சின்ன தப்பே அவளால இன்னும் மறக்க முடியல. கோச்சிக்கிட்டு இன்னைய வரைக்கும் எங்க அம்மா கிட்ட அவ பேசாம தான் இருக்கா. அவளை மாதிரி பாசம் காட்டவும் முடியாது, அவளை மாதிரி கோவப்படவும் முடியாது. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் நடந்ததெல்லாம் தெரியும்ல, கொஞ்சம் பேசி பாருங்களேன். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். அப்படி என்ன தப்பா சொல்லிட்டோம்? எதையாவது பண்ணி அவளை சமாதானப்படுத்தப்பாரு. என்ன இந்த விஷயத்துல இருக்காது, நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்குற கேரக்டர் கிடையாது. நீ இவ்வளோ பண்ணி அவன் மன்னிச்சிட்டானா, அது கண்டிப்பாக உலக அதிசயம் தான்ப்பா. நான் வரேன். மாப்பிள்ள முர்ரா, அவ போனா போயிட்டு போறா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. உன் காதல் பிரிஞ்சதுக்கு ஏதோ ஒரு வகையில் நானும் காரணமாயிட்டேன். என்னால் முடிஞ்ச காதலை நானே சேர்த்து வைக்கிறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கேள. இந்த வாட்டி தங்கச்சி தூக்குன மாதிரி இதே மாதிரி அக்காவை தூக்கும். இதே விஷமென்ற வச்சு அவளை சமாதானப்படுத்திடலாம். எப்படி ஐடியா? என்னடா ஆளாளுக்கு முறைக்கிறீங்க. இதை விட நல்ல ஐடியா வேற யாரும் கொடுத்துட முடியும்? அவசரப்பட்டு லாமன சாப்பிட்டு போதை வேற இருக்கட்டுமே. குட்டிமா சுத்தமாக பிடிக்கலையா? அது சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கடா. மாப்பிள்ள, நான் சொல்கிறேன்னு கொஞ்சம் கோச்சிக்காத. நீ டைப் படிக்கிறது எனக்கே புரியல, அந்த பொண்ணுக்கு எப்படா புரியும்? வேற ஏதாவது பெருசாக வெடிச்சிட்டு போகுது. நான் சொல்கிறது இப்பயாவது கொஞ்சம் கேளுறா. ஒரு சுத்தி வேணாம், நீ பண்ணதே போதும். மாப்பிள்ள, எனக்கும் உன் மேலே அக்கறை இருக்குடா. இப்பயாச்சும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுறா. சரி, என்னன்னு சொல்லு. மாப்பிள்ள, நீ என்ன தான் டைப் பண்ணாலும் நேரில் பேசுகிற மாதிரி வராதரா. உன் குரலை கேட்டால் கண்டிப்பாக மாறுவா. கால் பண்ணி பேசுகிறா மாப்பிள. பயமாக இருக்கடா மாப்பிள. பயப்படாதரா, கால் பண்ணுறா, கால் பண்ணி பேசு. குட்டிமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? அடிச்சி வாய் மூடு. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? திருந்த மாட்டியா நீ? இனிமேல் ஃபோன் எல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத. இல்லடா. மறுபடியும் கட் பண்றாடா. இருடா மச்சான், என் போன்ல இருந்து கால் போடுறேன். ஒரு அண்ணன்ற முறையில் கண்டிப்பாக என் காலை எடுப்பான். கவலைப்படாத. போட்டு தொலை. ரிங்கு போகுது மாப்பிள்ள, ஆனால் எடுக்க மாட்டேறா. கிழிச்சிச்சு, வெளில வரையும் கேட்குது. சே, அசிங்கப்பட்டுமே.
குட்டிமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ப்ளீஸ். உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தெய்வ செஞ்சிங்க இந்த போயிடு. கொஞ்சம் கேளு, நான் பேசுறது கொஞ்சம் கேளு. என் ஆளை விடு. அஞ்சு நிமிஷம் நான் பேசுறது கேளு. போன் சொல்றேல்ல. கொஞ்ச நேரம் ப்ளீஸ் சொல்லு. கேக்குற இதுதான் நடந்தது. சொல்லு, என் மேல தப்பு இருக்கா? சொல்லியாச்சா? போலாம். நான் சொல்றத புரிஞ்சுக்க. போலான்னு சொல்லிட்டேன். சீ, பேசாத. அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு சொன்னியடா. உங்க அம்மா எப்படியா திட்டுவ? உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. வழிய விடு. நான் சொல்றத கேளு ரேஷ்மா. ரேஷ்மா, சுஷ்மா சொல்லுகுணா. ரேஷ்மா கிட்ட பேசி பார்த்தியா? நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவள் கேட்குற முள்ள இல்லை. எனக்காக ஒரே உங்களை பேசி பாரு. நான் எவ்வளோ தான் பேசி பார்க்கறது, அவள் பிடிச்ச பிடியில் இருக்கா, பிடிவாதத்துலேருந்து வெளியே வர்றதில்ல. மறுபடியும் எனக்காக ஒரே பேச ப்ளீஸ். சரி, உனக்காக வேணா பேசி பார்க்குறேன். ம், சரி சுஷ்மா. சரி, நான் பார்க்கில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லு, அவளுக்கு தெரியும். சரி, நான் பேசிட்டு வராங்க. சரிப்பா, ஓகே. ஹலோ. ஹலோ ரேஷ்மா. தப்புதான். ஆனால் அவனுக்காக சாகவே ரெடியாக இருக்காண்டி. இந்த மாதிரி பையன் யாருக்கு கிடைக்கும்? நானாக இருந்தால் அவனை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். அவன் கூட கொஞ்ச நேரம் இருந்ததுக்கே நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன்டி. ஆனால் நீ அவனை லவ் பண்ணுற, இது கூட புரிஞ்சுக்கலனா? சொல்லி ஒன்றும் இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் சொன்னது சொன்னது தான், முடிஞ்சது முடிஞ்சது தான். சுஷ்மா, என்னாச்சு? பேசினேன், ஒர்க் அவுட் ஆகலை. நீ பேசி பார்த்தியா? பேசி பார்த்தேன், அவள் பிடிவாதமாக இருக்கா. பேசாமல் விட்டுறேன், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு? நீ இவ்வளோ சொல்லியும் அவன் வரலன்னா ஜஸ்ட் பிரேக் த ரிலேஷன்ஷிப். என்னது சாதாரணமாக சொல்கிற? ஜஸ்ட் பிரேக் த ரிலேஷன்ஷிப்னு? நம்மளை பிடிச்சவங்க நம்மளை ஹர்ட் பண்ணால் மூளை சொல்லும் அவங்கள விட்டுருன்னு. சொல்லாது. ஆனால் இது தெரியும், நம்மளோட இந்த உலகத்தில் யாரும் அவங்களை நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு. நான் மட்டும் பண்ணது என்ன சாதாரண விஷயமா? அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட மாமா ஓடி வரதுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், அவள் மனசை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். அவள் இது கூட பண்ணலைன்னா அப்புறம் நங்க லவ்வு. வாழ்க்கை வாழ்கிறது ஒரு முறை தான், அது ரேஷ்மா கூட மட்டும்தான். நான் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன். ஐ லவ் யூ. என்னது? ஐ லவ் யூ. புரியல. ஐ லவ் யூ. ஏய் பைத்தியமா உனக்கு? I love you. லாரா நேர்மா அது. I love you. ஏய் நான் உங்க அக்காவை லவ் பண்ணுறேன். அதனால என்ன, என்னையும் லவ் பண்ணிட்டு போ. உன பைத்தியம் முடிச்சிச்சு, நீ வீட்டுக்கு கிளம்ப. யார் சொன்னா ஒத்துக்குவ? எங்க அக்கா சொன்னா ஒத்துக்குவியா? அவ சொல்ல மாட்டான். கால் பண்ணி கொடுக்குறேன். ஹலோ. ஆ ரேஷ்மா, அவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நீயே சொல்லிடு. ஹலோ ரேஷ்மா, எப்படி இருக்க? என்னால் உன்னை மறக்க முடியல. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, நீலாம செத்துருவேன். எனக்கு நீ வேணும். ஹலோ 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 ஹலோ, நான் சுஷ்மா பேசுறேன். சுஷ்மாவா? நீ என்ன சொன்னாலும் நான் சொன்னது சொன்னது தான், முடிஞ்சது முடிஞ்சது தான். ஏய் நில்லு நில்லு, ஒன்று பண்ணலாம். அவனை போய் மீட் பண்ணு, ஆனால் நீயா போகாத. ஆ, நானா போ. அப்போ தான் தெரியும் அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. அப்போ இங்கே இருக்கிறது?
யோ மாமா, என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? ஹலோ ஹலோ ஹலோ, நான் ஒருத்தி லைன்ல இருக்கேன். ஹலோ, என்ன மாமா, ஹாப்பியா? தேங்க்யூ சுஷ்மா, உன்னை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம் கூடு. தேங்க்யூ டி, நீ மட்டும் சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக குணாவை மிஸ் பண்ணியிருப்பேன். ஐ லவ் யூ. ஓகே ஓகே, லவ் யூ. ஹலோ ஹலோ ஹலோ, நான் ஒருத்தி லைன்ல இருக்கேன். ஹலோ, என்ன மாமா, ஹாப்பியா? தேங்க்யூ சுஷ்மா, உன்னை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம் கூடு. தேங்க்யூ டி, நீ மட்டும் சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக குணாவை மிஸ் பண்ணியிருப்பேன். ஐ லவ் யூ. ஓகே ஓகே, லவ் யூ. Enjoy the video, and if you like it, please like, comment and share and subscribe. Circus Gang.